வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். ஜெய் கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. பிரபாவரம் தாரும் பெருமாளே, எனக்கு பிரபாவரம் தாரும், பிரபாவரம் தாரு இறைவா, பிரபாவரம் தாரு இறைவா, மறுபடி உன்னை மறவாவரம் தாரு பெருமானே, எனக்கு பிரபாவரம் தாரு. என்ன இந்த பாட்டை ஏன் இங்க பாடினேன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி சிவபெருமானை பாடினார், திரவா வளர்ந்தாருன்னு நந்தனார் பாடினார். ஆனா நான் புரட்டாசி மாதத்துல இங்க வந்துட்டார, எந்த அடியார் பாடினார், பாடினது பகவானே, பாடிட்டதை நம்ம எடுத்துக்கணும். இங்க என்ன பண்ணார் அப்படின்னா, ஏன் இந்த பாட்டை இங்க பாடினா, எதுக்காக இந்த பாட்டு ஏன் இங்க வந்தது அப்படின்னா, சார் எனக்கு பூலோக வாழ்க்கை கிடைச்சிருக்கு, புல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் இப்படி பிறந்துட்டேன் சார். நான் இந்த பிறவிலாம் பிறந்து இழைச்சி எனக்கு உடம்பெல்லாம் டயர்டாயிட்டு, எனக்கு ஒரு பெரிய பாதம் கிடைக்கணும். என்ன பகவான் விஷ்ணுவோட பாதம் கிடைக்கணும் சார் எனக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல நான் போய் கேட்டாதான் எனக்கு கிடைக்கும், ஐப்பசி மாதத்துல போனா எனக்கு கிடைக்காது. நீங்க ஐப்பசி மாதத்துல போய் திருப்பதியில் எவ்வளவு கூட்டம் இருக்கும் பாக்குறீங்களா? அது எப்போதும் இருக்கக்கூடிய இடம். இந்த பிரம்மா கோயிலுக்கு போறோம், அந்த புரட்டாசி மாசம் எல்லாரும் காலையில 1ஆம் தேதி நாமத்தை போட்டாங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் தான் நாமம் இருக்கும், அப்புறம் நாமம் இருக்காது. ஆனா இந்த 30 நாள் போட்ட நாமத்துக்கு நான் பலன் சொல்லணுமா இல்லையா? எதுக்குடா நீ போட்டிருக்கேன் காமிக்கிடுவோம், அதைதான் இங்க சொல்றேன். அமுதம் என்ன தெரியுமா? பார்க்கரலை கிடந்தார்கள், என்ன கிடைத்தது? அமுதம் கிடைத்தது. யார் எடுத்துன்னு வந்தா கையில? நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரனே அமிர்த கலசகர்த்தாய சர்வாப விநாசனாய திரிலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமோ நமஹ. மகாவிஷ்ணுவே கொண்டு வந்தார் சார் அந்த அமுதத்தை. இதுதான் அவதார பெருமை. இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள உள்ளுக்கது சாமி பார்க்கடையிலேருந்து கடைஞ்சி தானாக தான் நான் வந்து கேட்கக்கூடாது, அதெல்லாம் சினிமாவில் பார்க்கறது. இது புராணத்தில் அமிர்த தேவர் எடுத்து வர்றார் அப்படியே அமிர்த கலசத்தை. அப்படி அமிர்த கலசம் வந்தோடனே எவ்வளோ பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தம் எங்க தெரியுமா பார்க்கணும்? எல்லா கோவிலும் கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது யாகசாலையிலேருந்து சிவாச்சாரியார்கள் எல்லாம் அந்த வெட்டாச்சாரியர்கள்லாம் அந்த கலசத்தை மேலே பகவானை தூக்கின்னு வருவான். அந்த தூக்குறவாளுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அமிர்தத்தின் மேல் அமிர்தம் அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கலசத்தை தலையில வச்சுக்கணும்னா சுவாமியை தலையில வச்சுன்னு வர்றான். தன்னை மறந்து வருவார்கள், சரீரமே அங்க நாடிகள் எல்லாம் பகவானா மாறும். அவாதான் மேல கலசத்தை சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்றார். அப்படிப்பட்ட ஒரு உயிர் நாடியை குடிக்கிறார்கள் கும்பாபிஷேகத்துல, விமானத்தில். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இங்க என்ன தெரியுமா நமக்கு, மனுஷனுக்கு கோடி வாழ்க்கை. என்ன சார் வேணும் இந்த பூலோகத்துல அப்படின்னா, அவியார் சொன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார் இல்லையா? நோய் இல்லாம இருந்தானா அவன் தாங்க கோடீஸ்வரனுக்கு கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். என்ன அப்படின்னா, இந்த அமிர்த கலசத்தை எடுத்து வந்தவர் யார் தெரியுமா? எம்பெருமான், தன்வந்திரி பகவான். அவர் அதை கொண்டு வர்ற அந்த மந்திரமே என்ன? சர்வரோக நிவாரணம். இந்த தன்வந்திரி பகவான் இந்த அமிர்தத்தை கொடுக்கிறார். இந்த அமிர்தத்துக்காக தான் இப்ப நான் பேச வந்திருக்கேன். இப்ப நமக்கு கிடைக்க போகுது அமிர்தம், கண்டிப்பா உண்டு சார். பூலோகத்துல அமிர்தம் எங்க இருக்குன்னு கேட்கிறீங்களா? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பூலோக அமிர்தம். தன்வந்திரி பகவான்
மகாவிஷ்ணு அவதாரம். அந்த இந்த புரட்டாசி மாசத்துல தன்வந்திரி ஹோமம் பண்ணணும். என்ன ஹோமம் அப்படின்னா, சுவாமி அமிர்தம் கொடுக்குறேன்னு இல்ல, இந்த தன்வந்திரி ஹோமம் பண்ணா வியாதி வராது சார். எதுக்காக அப்படின்னா, எம்பெருமான் அமிர்த கலசத்தை கையில வச்சுட்டு இருக்க, நம்ம பாத்துல என்ன சொல்லி ஹோமம் பண்ணுவோம், இந்த தன்வந்திரி ஹோமம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, சர்வரோக நிவாரணம், சகல வியாதி நிவாரணம், ரோகத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அது இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்திடலாம். ஆத்துல வியாதியை வச்சுட்டு நம்ம எவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும், இந்த பக்கம் நீங்கள் வந்து சம்பாதிச்சு 1 லட்சம் ரூபா, அந்த பக்கம் 2 லட்சம் ரூபா ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கணும். இது தேவையா? அந்த 2 லட்சம் ரூபா ஏதாவது ஒரு கர்மகாரியம் பண்ணலாம். ஆகையினால நமக்கு ஒரு பொருள் சேரணும், நம்மளுடைய வாழ்க்கையில 16 செல்வங்களும் வேணும்னா தன்வந்திரி ஹோமத்தை நம்ம முதல்ல பண்ணணும். எப்ப பண்ணணும் அப்படின்னு, இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம பாத்துல பண்ணலாம் இல்லையா, கோவில்ல போய் பண்ணிக்கலாம். அவ்வளோ விசேஷம், இதுதான் அமிர்தம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இப்ப அம்மா வயிற்றுல இருந்து கருவுல இருந்து நம்ம வந்திருக்கோம். அம்மாவுடைய கூட பிறந்தவா சித்தி பெரியமா நம்ம கூப்பிடுறோம். அவளை சித்தி சின்னம்மா பெரியம்மான் தான் கூப்பிடுறமே தவிர, அம்மாங்கிற நேர ஒரு வார்த்தை பெத்த தாய் கர்ப்பஸ்தானத்திலேருந்து வந்த இடத்துல தான் முதல்ல வரும். இங்க அமிர்தம் கர்ப்பஸ்தானம் எங்க இருக்குன்னா, மகாவிஷ்ணு கிட்ட இருக்கு சார். அந்த மகாவிஷ்ணுவை இந்த புரட்டாசி மாதத்துல கூப்பிடணும் சார். அமிர்தோத்பவாயா, அமிர்தத்துக்காக அவரை கூப்பிடணும் சார். அந்த அமிர்தம் நமக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் கொடுக்க காத்துட்டு இருக்கார் சார். அவர் எப்படிலாம் கூப்பிடணும்னு சொல்றேன், வாசல்ல போய் நம்ம தொழில் இருக்க வேண்டாம், இந்த ஹோமம் பண்ற பாத்தீங்களா, அந்த இடத்துல சிறப்பா போய் நின்னு நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா, வியாதிக்கு என்ன பண்ணுவேன், டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுவேன் இல்லையா. அந்த காலத்துல என்ன பண்ண, நாட்டு வைத்தியம் கொடுத்தான். இங்க நான் என்ன சொல்ல அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கே வம்சத்துக்கே வியாதி வர வேணாம்னா கோவில தன்வந்திரி ஹோமம் பண்ணும் பொழுது அந்த தன்வந்திரி பகவானுடைய ஹோமத்துல போய் கலந்துக்கணும். ஹோமத்துக்குரிய மருந்து சாமான்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். தேன் அருமையான எல்லாத்துக்கும், அந்த காலத்துல இந்த காலத்துல மாத்திரையில விட குழந்தைகளுக்கு தேன்ல கலந்துதான் கொடுக்கணும். தேன் ஒரு பெரிய மருந்து, ரோக நிவாரணம். அதே போல எம்பெருமானுக்கு விசேஷமான ஹோம திரவிய சாமான்கள், பழங்கள், இதெல்லாம் ஹோமத்துல நம்ம செய்து வாங்கி கொடுத்தோம்னா உண்மையாவே வியாதி வராது சார். என்ன பண்றாரு எம்பெருமான், இந்த புரட்டாசி மாசத்துல ஆனந்த கோலாகலமாக இருக்கிறார் எம்பெருமான் மகாவிஷ்ணு. அவருக்கு இந்த தன்வந்திரி ஹோமம் ரொம்ப முக்கியம், இந்த புரட்டாசி மாசத்துல பண்ணணும். அப்ப இந்த புரட்டாசி மாசத்துல அந்த தன்வந்திரிக்கு நம்ம ஹோமம் பண்றதுல என்ன கிடைச்சது, அமிர்தம் சார். அவர் தான் அமிர்தத்தை கொண்டு வந்தவர். அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கையில எடுத்த உடனே காமதேனுலாம் வந்தது, நிறைய வந்தது, வெள்ளை யானை வந்தது, எல்லாம் அவன் பார்க்கடலை கடையும் பொழுது. ஆனால் கடைசியா அமிர்தம் வந்தது, அப்படியே விட்டுட்டான் அமிர்தம் வந்தோடனே. அந்த அமிர்தம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, தேவர்களுக்கும் தெரியாது, அசுரர்களுக்கும் தெரியாது, அப்படிதான் கொண்டு வந்தார். அப்ப இந்த அமிர்தத்தை கொடுத்தவர், எடுத்துன்னு வந்தவர், பகிர சொன்னவர் எம்பெருமான் மகாவிஷ்ணு. அப்ப தேவர்களுக்கும் அசுரன் ஒரே ஒரு ஆள் தாங்க ஏமாந்து குடிச்சான்னு சொன்ன, ஏமாறல அவருக்கே தெரியும் அவன் தான் வந்திருக்கான்னு. ஆனால் யாருக்கும் அகம்பாவம் வரக்கூடாது, தேவர்களுக்கும் வரக்கூடாது, அச்சுறுத்தல் அச்சமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவனும் வந்தார், அவருக்கும் கொடுத்தார். இல்லே என்று சொல்லாதவர் எம்பெருமான் சீனிவாசன். இதுதாங்க இந்த அர்த்தம், இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார். நீங்க கோயில போய் நின்னா எம்பெருமான் மகாவிஷ்ணு பிரத்யட்சமா ஆதராசம் முதல் காலில இருந்து தலை வரைக்கும் அவரை போய் பார்க்கலாம். என்ன வேணும் கேட்டுட்டே இருப்பார், உங்க காதுக்கு தான் கேட்காரு. திருப்பதியில போங்கோ 2 நிமிஷம் அவர் நின்று கேட்க கூட முடியாது நம்மளால, ஓடி வந்துடுறோம். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது படுத்து அனந்த சேனத்துல நிக்கிற ஒரு 2 நிமிஷம் நிக்கலாம், பட்டாச்சாட்ட சொல்ற மாமா 2 நிமிஷம் அப்படின்னு சொன்னா நிக்கலாம். சரி, நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு திவ்ய தேசம், அதிலையும் பாதிப்பு ஆழ்வார்கள் பாசுரம் பாதிப்பா, அந்த கோயில் கூட்டமே இருக்காது, அந்த யாரும் போக மாட்டான். அங்க பகவான நல்லா அனுபவிச்சு பாடுற எல்லாம் ஆழ்வார்கள்லாம் இருக்கா, அந்த கோயில் போக மாட்டான். அங்க எம்பெருமான் பார்த்துட்டு இருப்பாரு, அங்க உட்காந்து இருப்பார் சைனத்துல. ஏண்டா அவங்க பார்த்து பக்கத்துலயே இருக்கேன், பார்க்க வரலையே டாம்பர். இதுதான் பெருமாளுடைய விதி. பெருமாள் என்ன சொல்ற,
இந்த அமுதத்தை கொண்டு வந்ததுக்கு உனக்கு அமுதம் வேணுமானா மனுஷனா? இந்த பாருங்க, இருக்கிற தெய்வங்களையே மனிதனாக பிற மனிதனாக பிற மனிதனாக பிறன்னு சொன்னவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் மனிதனாக பிறந்தார். ஏன் தெரியுமா? இந்த அமிர்தம் கிடைப்பதற்கு. இந்த அமிர்தம் எப்படின்னா, இந்த தன்வந்திரிக்கு நம்ம ஹோமம் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள், ஏங்க நாளைக்கு காலையில் செத்து போயிடுவான்னு டாக்டர் சொன்னா கூட பொறிச்சு வந்து உட்காந்துருவாங்க. தன்வந்திரி ஹோமம் பண்ணிட்டேன்னா சர்வரோக நிவாரணம் நம்பிக்கையோட போகும் சுவாமியில. அந்த நம்பிக்கை தான் எம்பெருமான் தூக்கி விட்டுவார். ஏன்னா மகாவிஷ்ணுகிட்ட போகும்போது ரொம்ப பக்தியாக போகணும். வேஷபக்தி போட்டோம்னா அவரே வேஷம் போடுறவர், நம்மளை வெளியில தள்ளுவர். ஆனால் இதில் எதிர்த்தாக நான் இங்கே சொல்ல வந்தேன்னா, அமிர்தத்துக்கு ஒரு ஹோம ரூபத்தில் அமிர்தம் என்ன அப்படின்னா தன்வந்திரி ஹோமம். இது ஏன் இங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ஒரு பெரிய மருந்தை ஒரு அசுரன் எப்படி கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா? யாரையுமே முட்டாள்னு சொல்லாதீங்க. அவன் முட்டாள் தான் நீங்கள் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அசுரர்களை முட்டாள் என்று சொன்னார்கள் தேவர்கள். ஆனால் அசுரன் ஒத்தன்தான் வந்தான். ராகு கேதுவா முட்டாளாவே மகாவிஷ்ணு கையால் அடிவாங்கினான். நான் விட நம்ம விட வாங்க முடியாது. சுவாமி அப்படியே அவனுக்கு அவதாரம் கொடுத்தார். அதுவும் சொல்ல போறது. ஸோ இந்த அமிர்தம் அப்படின்னா இந்த தன்வந்திரி பகவான் கொண்டு வந்தது. அதனால கொண்டு வந்தவனை வாழ்த்தணும் முதல்ல, அதான் தன்வந்திரி. அப்போ தன்வந்திரி ஹோமம் பண்ணணும். வருகிற 8ஆம் தேதி அன்னைக்கு, 7ஆம் தேதி அன்னைக்கு 3வது வாரம் சனிக்கிழமை சென்னை வண்டலூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காலையில் மகா தன்வந்திரி ஹோமம் பண்ணுவார். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் ஆசைப்படுறீங்களோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. உங்கள் வாக்கில் எந்த வியாதியாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் ஸ்ரீனிவாச பெருமாள். அவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதாரம் பண்ண பெருமாள் அந்த ஊரில். அவர் தலையில் இன்னும் மழையை பெஞ்சால் தண்ணி ஒழுங்கின்னு தான் இருக்கும். அப்படி ஒரு அந்த காலத்து கோவில், இன்னும் கோபுரம் கூட கட்டலை. அதனால் அதேமாரி ஆலயத்திற்கு கொடுத்து நம்ம செய்யலாம். சுவாமி நாங்கள் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்கள் ஊர் கோவில் இருந்தால் கூட நீங்கள் செய்யுங்க. ஆமாம், தன்வந்திரி ஹோமம் வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம பண்ணணுங்க. அப் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறோமோனோ, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோனோ, ஒரு பண்டிகை ஆற்றுல விடுறோமா? இன்னைக்கு அம்மா ஒரு பண்டிகைக்கு வந்து வடப்ப நல்லா பாயசத்தை மாற்றி பண்ணிவிட்டான் அப்படின்னா என்ன சண்டை போடுறோம்? வருஷம் வருஷம் பார்த்தா கேஸ் எடுத்து தான் பண்ணுறான். ஏமா பாயசம் பண்ணேன்னு கேட்டேன்னா? அதே போல தான் இது. பகவானுக்காக ஒரே ஒரு நாள் ஹோமம் பண்ணால் என்ன, இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வோம். ஹார்ட் அட்டாக் வராது சார், பைல்ஸ் வராது, அப்புறம் மஞ்சகாமாலை வராது, உடம்புல வெள்ள நோய்கள்லாம் எதுவும் வராது, எதுவுமே அண்டாது சார். சூரிய வம்சம் சார் அங்க. இந்த ரோக நிவாரணம் மகாவிஷ்ணு சூரியனாவே ஒரு அவர் பேர் என்ன, நாராயணர். சூரியனுக்கே என்ன சொன்னார், சூரிய நாராயணன். அதுல நாராயணா என்று பார்த்தீங்க, ராம வம்சம் சூரிய வம்சம் சார். அப்ப இந்த வம்சங்கள்லாம் வந்து சூரியனை பற்றி சொல்லும்போது எம்பெருமான் இங்க சர்வரோக நிவாரண மூர்த்தியாக அமிர்த பகவானுக்கு நம்ம அமிர்தம் வேண்டும் என்றால் தன்வந்திரி பகவானை பூஜை செய்து தன்வந்திரி பகவானுடைய ஹோமத்தில் கலந்துட்டு ஹோமத்துக்கு வேண்டிய இதுங்கள்லாம் நீங்க செஞ்சிடலாம். கண்டிப்பா எம்பர் இந்த புரட்டாசி மாசம் தாங்க பகவான் பெருமாளுக்கு செய்யணும் நிறையா. அதனால எல்லாம் செஞ்சு விசேஷமா எந்த வியாதியும் இல்லாம இந்த அமிர்தமான இந்த தன்வந்திரி ஹோமத்தை செய்து நம்ம எல்லாரும் நீரூடி வாழணும். எம்பெருமான் மகாவிஷ்ணுவுடன் நம்ம சரணாகதியாகி நல்லா வாழணும் வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய.